தலைநகர் தில்லியில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து கூடுதலாக காவல்துறை மற்றும் துணை ராணுவ படை வீரர்களை மத்திய உள்துறை அமைச்சகம் குவித்துள்ளது. தில்லி டிராக்டர் பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகளில் சிலர் காவல்துறையினரின் தடுப்பு அரண்களை மீறி விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சூழலில் தில்லி சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, தில்லி மாநகர காவல்துறை ஆணையாளர் ஸ்ரீவத்சவா மற்றும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தில்லி சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அமித்ஷா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தலைநகரில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதலாக 15 கம்பெனி துணை ராணுவ படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 10 கம்பெனிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் என்ற மத்திய அரசின் வட்டாரங்கள் தெரிவித்தன. தில்லியில் சில விவசாய அமைப்பினரால் நடத்தப்பட்ட டிராக்டர் பேரணியில் பல்வேறு அத்துமீறல்கள் நடத்தப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வேளாண் சட்ட திருத்தங்களை எதிர்த்து பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் நேற்று தில்லியில் டிராக்டர் பேரணி நடத்த காவல்துறையினர் விவசாயிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தனர். அனுமதி வழங்கப்பட்ட 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பேரணி தொடங்கப்பட்டதுடன் இதற்காக ஒதுக்கப்பட்ட பாதையை மீறி சிலர் டிராக்டர்களை ஓட்டிச் சென்றனர். இந்நிலையில் இந்த பேரணியில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதை அடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வன்முறையை கட்டுப்படுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என தில்லி காவல்துறையினர் வலியுறுத்தினர். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங், தில்லியில் அமைதியாக நடைபெற்று வந்த விவசாயிகள் போராட்டத்தில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். இதனையடுத்து விவசாய தலைவர்கள் தங்களுக்குள்ளாக ஆலோசனை நடத்தி டிராக்டர் பேரணியை நிறுத்தி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பேரணியில் வன்முறை நேர்ந்துள்ளதால் அனைத்து விவசாயிகள் உடனடியாக தில்லியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அம்ரீந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல ஹரியானா மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் எந்த சூழ்நிலையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் உத்தரவிட்டுள்ளாா்.